அனைவருக்கும் வணக்கம். நண்பர்களே, டாக்டர் ஜே ஹாட்டிவுக்கு வரவேற்கின்றேன். பீட்ரூட் ஜூஸ் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. நிறைய யூடியூப், ஃபேஸ்புக் எல்லா இடங்கள்லையும் இந்த காய்கறிகளை ஜூஸாக போட்டு எடுத்துக்கிறது அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியத்தினுடைய ஒரு முக்கியமான ஒரு ரெமெடியாக நினச்சிட்டு நிறைய விஷயங்களுக்கு பண்ணிகிட்ருக்குறோம். இருந்தாலும் இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுல ஒரு சில பிரச்சனைகள் அதிகரிக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி குடிக்கலாம், எந்த பாதுகாப்பு முறையோடு இதை எடுத்துக்கலாம், அப்படி இல்லைனா என்ன மாதிரியான பாதிப்புகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. பொதுவாக நம்ம ஹோம் ரெமெடி அப்படின்னு சொல்லி நிறைய ஜூஸ் வகைகளை மக்கள் பயன்படுத்துகிறாங்க, குறிப்பாக இந்த சோஷியல் மீடியாவுடைய தாக்கம் அதிகரித்ததுக்கு பிறகு. அதில் குறிப்பாக இந்த காய்கறி ஜூஸ் அப்படின்னா அதில் முக்கியமாக மக்கள் பெரும்பாலும் எடுத்துக்கிறது எதுன்னா பீட்ரூட் ஜூஸ். பீட்ரூட் ஜூஸில் உண்மையிலேயே குடிக்க சில நன்மைகள் இருக்குது. முதல்ல அது என்னென்னு பார்க்கலாம். முதல்ல ஸ்கின் க்ளோயிங்க்கு, நம்மளுடைய தோலினுடைய ஆரோக்கியத்திற்கு பீட்ரூட் உதவுகின்றது. அதில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், ஏன்னா காய்கறிகளில் மற்ற எல்லா உணவுகளை காட்டிலும் காய்கறிகளில் குறிப்பாக நிறமிகள் அதிகமாக நிறைந்த காய்கறிகளில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகம். எனவே நம்ம உடல் ஆரோக்கியத்திற்கும் சரும பராமரிப்புக்கு பீட்ரூட் ஜூஸ் உதவுது. ரெண்டாவது, ஒரு சில ஸ்டடி சொல்லுது பீட்ரூட் பிளட் ப்ரெஷரை கம்மி பண்ணுது அப்படின்னு. ஸோ மைல்டு டு மாடரேட் ஹைப்பர் டென்ஷன் இருக்கிறவங்க அவ்வப்பொழுது பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிட்டு வந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய ஹைப்பர் டென்ஷன் கம்மியாகிறது வாய்ப்பு இருக்குது அப்படின்னு ஒரு சில ஜேர்னலில் இருக்குது. மூன்றாவது, குறிப்பாக சிவப்பான பொருள்னாலே உடனடியாக நமக்கு நினைவுக்கு வருது என்ன அப்படின்னா ரத்தம் ஊறுறதுக்கு உதவி செய்யுது அப்படின்னு. ஸோ அதே மாதிரி தான் பீட்ரூட் ஜூஸு ஹீமோக்ளோபின் அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. நாலாவது முக்கியமான ஒரு விஷயம் பீட்ரூட் ஜூஸில் என்னென்னா, நம்ம உடல் சோர்வு தணித்து கொஞ்சம் அந்த காலை நேரத்தில் சுறுசுறுப்பு கொடுக்கறதுக்கு பீட்ரூட் ஜூஸ் ஹெல்ப் பண்ணுது. இதெல்லாம் ஒரு பேசிக் பெனிஃபிட்ஸ் ஆஃப் பீட்ரூட் ஜூஸ். ஸோ இந்த ஒரு சில பெனிஃபிட்டுக்காக நிறைய நபர்கள் வந்து பீட்ரூட் ஜூஸ் அதிகமாக கன்சியூம் பண்ணுறதும் நம்ம பார்த்துருக்குறோம். எனவே பீட்ரூட் ஜூஸ் எந்த அளவுக்கு குடிக்கலாம் அப்படின்னு நான் கடைசியாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்னெல்லாம் பிரச்சனை இருக்குது அப்படி, நம்ம இது காய்கறி தானே நல்லது தானே எவ்வளோ வேணாலும் நம்ம குடிக்கலாம் அப்படின்னு சொல்லி தவறாக அல்லது அதிகமாக குடிக்கும்பொழுது ஏற்படக்கூடிய ஒரு சில பின் விளைவுகளையும் நம்ம மறுக்காமல் தெரிஞ்சுக்கணும். அதில் ஒன்று என்ன அப்படின்னா, பின் வார்ம்ஸ், அதாவது ஒரு சில சின்ன சின்ன ஊசி புழுக்கள் நம்ம மண்ணுக்கு அடியில் விளையக்கூடிய பெரும்பாலான பொருட்களில் அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குறிப்பாக கேரட் மற்றும் பீட்ரூட் மூலமாக அந்த பின்வாம்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிறனால நம்ம பச்சையாக குடிக்கிறதன் மூலமாக ஒரு சில நேரங்களில் குழந்தைகளுக்கோ பெரியவங்களுக்கோ அந்த பின்வாம்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது, குடல் புழு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. எல்லா நேரத்திலும் இல்லை, பட் தெர் இஸ் அ சான்ஸ். ரெண்டாவது, எந்த காய்கறிகளும் நம்ம வீட்டில் ஆர்கானிக்காக உரம் பூச்சிக்கொல்லாம் போடாமல் நம்ம தயாரிக்கலை, எல்லாமே மார்க்கெட்டில் தான் வாங்கிட்டு வரோம். எனவே காய்கறிகளினுடைய அளவு பெருசாகிறதுக்கும் சீக்கிரம் விளையிறதுக்கும் நோய் தாங்கி வளர்கிறதுக்கும் நிறைய பூச்சிக்கொல்லி மருந்துகள், உரம், செயற்கை உரங்கள், யூரியா போன்றவெல்லாம் பயன்படுத்தப்படாமல் அவை மார்க்கெட்டுக்கு வர்றது கிடையாது. எனவே இதை பச்சையை எடுக்கிறதுனால இந்த பெஸ்டிசைட்ஸோ அல்லது உரத்தினுடைய செயற்கை உரத்தினுடைய சாராம்சமோ அந்த காய்கறிக்குள்ளே இல்லாமல் இருக்காது, அதுவும் நம்ம தவிர்க்க முடியாது. எனவே பச்சையாக நம்ம எடுத்துக்கும் பொழுது இந்த கெமிக்கல் காம்பனன்ட் நம்ம உடலுக்குள்ளே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, இதையும் நாம் மறுக்க முடியாது. மூன்றாவது, பீட்ரூட்டில் குறிப்பாக இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அதிகமாக எடுத்தால் என்னென்னா, கிட்னி ஸ்டோன் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பீட்ரூட் வந்து ரிச் இன் ஆக்சலேட், ஆக்சலேட் அப்படிங்கிற பொருள் அதிகமாக பீட்ரூட்டில் இருக்கிறதுனால ஒருவேளை ஏற்கனவே நமக்கு கொஞ்சம் நஞ்சம் கிட்னியில் எங்கேயாவது நம்மளுடைய சிறுநீரகத்தில் கல் இருந்தால், பாதிப்பு ஏற்படுத்தலை, இன்னும் வலிகள் எதுவும் பண்ணல, கல் இருக்கிறதே எனக்கு தெரியல, ஆனால் கொஞ்சம் இருக்குது அப்படின்னா இந்த ஆக்சலேட் அதிகம் போகும்பொழுது கால்சியம் ஆக்சலேட் ரெண்டும் இணைந்து கல்லோட அளவு பெருசாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா முக்கியமாக கிட்னி ஸ்டோனில் பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான நபர்கள் பாதிக்கப்படுது இந்த கால்சியம் ஸ்டோனில் தான். எனவே இந்த ரா வெஜிடபிளில் இருக்கக்கூடிய ஆக்சலேட்ஸ் கால்சியம் ஆக்சலேட்டோட பெருசாகி கல் அடைப்பு சீக்கிரமாகவும் அல்லது அடிக்கடி வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் ஒரு பேசிக் சைட் எஃபெக்ட் நம்ம பீட்ரூட் ஜூஸை ராவாக குடிக்கிறதுனால அப்படின்னு நம்ம எடுத்துக்க முடியும். ஸோ இதை தவிர்த்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பீட்ரூட் ரொம்ப நல்லது. ஸோ எவ்வளோ குவான்டிட்டி குடிக்கிறது சேஃப் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு இரண்டு நாளுக்கு ஒரு முறை 100 ml எடுக்கலாம். 100 ml பீட்ரூட் ஜூஸ் தாராளமாக எடுக்கலாம். ஒரு பீட்ரூட் நல்ல தோல் சீவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி ஒரு கால் பாகம் பெரிய நெல்லிக்காய், அந்த மதமதப்பு தன்மை குறைக்கணும் அப்படின்னா கால் பாகம் பெரிய நெல்லிக்காய், ஒரு சின்ன அளவுக்கு இஞ்சி சேர்த்து
ஒரு பீட்ரூட் ஜூஸ் தயாரித்து வெறும் வயிற்றில் 100 முதல் 200 ml அளவிற்கு மட்டும் எடுத்து கொண்டு வந்தால் போதுமானது. ஸோ முடிந்த வரைக்கும் நான் ஜென்ரலாக அட்வைஸ் பண்ணுறது, இந்த ரூட்ஸை ஜூஸாக குடிக்கிறத விட கேரட் பீட்ரூட் மாதிரியான பொருட்களை வேக வைத்து கொஞ்சமாக தண்ணி வடிகட்டிட்டு, உப்பு மஞ்சள் போட்டு வேக வச்சு தண்ணி வடிகட்டிட்டு பிறகு நீங்கள் சாப்பிட்றதும் இதுக்கு முன்னாடி சொன்ன அதே பெனிஃபிட்டை அதே எஃபெக்டாக கொடுக்க தான் போகுது. ஜூஸாக எடுக்கும்போது ஒரு நியூட்ரிஷனும், அது வேக வச்சதுக்கப்புறம் இன்னொரு நியூட்ரிஷன் அப்படிங்கிறதும் பெருசாக கிடையாது. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வடிகட்டிட்டோம், வேக வச்சு வடிகட்டிட்டால் சத்தெல்லாம் அதில் போயிடும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. ஒரு குறிப்பிட்ட சதவீத நியூட்ரிஷனல் டிஃபெக்ட் அங்கே வந்தாலும், நான் ஏற்கனவே சொன்ன இந்த 4 பொருட்கள், இந்த உரம், பூச்சிக்கொல்லி, பின்வாம்ஸ், இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு ஒரு ஆரோக்கியமான உணவாகவே அதை எடுத்துக்கவும் முடியும். எனவே பீட்ரூட் ஜூஸ் உட்பட எந்த ஒரு கிழங்குகளை ஜூஸாக நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னாலும் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் மனதில் வச்சுக்கிட்டு, அதில் எது உங்களுக்கு தேர்வுடையது, எது உங்களுக்கு சிறப்புன்னு நினச்சி அதை ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் குறிப்பாக வேறு என்ன பொருட்கள்லாம் பச்சையாக நம்ம சாப்பிடக்கூடாது யூஸ்வலாக அப்படிங்கிறத பற்றியும் நம்ம சுருக்கமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பார்த்துட்ருக்கிறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் ஆனில் வச்சுக்கோங்க. நம்ம ஏற்கனவே போட்ட 600-க்கும் மேற்பட்ட ஹெல்த் ரிலேட்டட் வீடியோஸ் உங்களுக்கு வந்து சேரும். அடுத்து நம்ம போட போகிற பதிவுகளும் உங்களுக்கு வரும். இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கும் பதிவு பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.